நான் பேச போகிறது வந்து ஜபத்தை குறித்து பேச போகிறேன். ஜபோனா ஏசப்பாக்கிட்ட ஒன்று கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, தொடர்ந்து நம்ம ஜோம் பண்ணணும், இடைவிடாமல் ஜோம் பண்ணணும், சோர்ந்து போகாமல் ஜோம் பண்ணணும், விசுவாசமாய் ஜோம் பண்ணணும். லூக்கா 18:18 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். கர்த்தர் 12 சீஷர்களுக்கும் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மரியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவன் இடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கும் காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மரியாதவனுமாய் இருந்தும் இந்த விதவாய் என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி, இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீதி பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். இந்த ஸ்டோரியிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு வாட்டி விசுவா கிட்ட கேட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, தொடர்ந்து நம்ம விசுவாசி ஜோம் பண்ணணும். அநீதியுள்ள நியாயாதிபதியை விட நம்ம ஏசப்பா ரொம்ப நீதியுள்ளவர். கண்டிப்பாக நம்மளுக்கு எப்பவுமே ஏசப்பா நியாயம் செய்வார். காட் பிளெஸ் யூ. ப்ரைஸ் த லார்ட்.